அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். வெயில் நாளானாலும் சரி, மழை நாளானாலும் சரி, மக்களுக்கு வரக்கூடிய ஒரு காமன் இஷ்யூல ஒண்ணுதான் இந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல நோய் வந்துச்சு அப்படின்னா அவங்களால உட்காரவும் முடியாது, நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, கடுப்பா இருப்பாங்க. மூல நோய் வந்தவங்க போல ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டோம். இந்த மூலத்தினுடைய முக்கியமான அறிகுறிகள் என்னன்னு பாக்கலாம். மோஷன் போகும்போது ரொம்ப டைட்டா இருக்கும், ஆசன வாயில வந்து ஒரு சின்ன வீக்க மாதிரி இருக்கும், ஆரம்பத்துல வந்து அது வலி இருக்காது, அதுக்கப்புறம் வலி ஆரம்பிக்கும், லேசா ரத்தம் வரலாம். மோஷன் வரும்பொழுது அதுல ஸ்ட்ரெயின் ஆயிட்டோ அல்லது சொட்டு சொட்டாவோ ரத்தம் வரும், மோஷன் போகும்போது எரிச்சல் வலி இருக்கும், மோஷன் போகும்போது அந்த ஆசன வாயில இருந்து லைட்டா சத வர மாதிரி இருக்கும், மோஷன் போறதுக்கே பயப்படுவாங்க, உட்காரவே முடியாது, அவங்களால படுக்கவும் முடியாது, நிக்கவும் முடியாது, அப்படியே பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. இப்ப மூலத்துடைய ஆரம்ப நிலையில வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த ஆசன வாயில வந்து லைட்டா தடிப்பு பிளஸ் வீக்கம் வந்து இருக்கும், அந்த இடத்துல லேசா வலி இருக்கும். ரெண்டாவது நிலையில வீக்கம் வந்து பெருசாயிடும், மோஷன் வரும்பொழுது ரத்தம் வெளியே வரும், மோஷன் போனதுக்கு அப்புறம் அந்த வீக்கம் வந்து பழையபடி. மூணாவது நிலையில அந்த வீக்கம் வந்து பர்மனென்ட்டா இருக்கும், ரத்தப்போக்கும் வந்து இருக்கும், ரொம்ப எரிச்சல் வலி இருக்கும். இப்போ மூலம் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மூலம் வராம தடுக்கிறதுக்கு முக்கியமா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது கிரில் சிக்கன், சில்லி சிக்கன், சிக்கன் 65, காலிஃபிளவர் பக்கோடா, எண்ணெயில வறுத்த பொரிச்ச உணவுப் பொருட்கள். எண்ணெயில வறுத்தது பொரிச்சது மசாலா அதிகம் கலந்தது எல்லாமே என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, நாக்குக்கு வேணா டேஸ்டா இருக்கலாம், ஆனா அது செரிமான ஆயிட்டு மோஷன் போகும்போது அந்த மசாலா பொருள் எல்லாமே அந்த குடல வந்து அரிக்காரம், ராசன வாயை வந்து அரிக்காரம். அதனால எண்ணெயில முக்கிய எடுத்த உணவுப் நீங்க கம்பல்சரி அவாய்ட் பண்ணியா. சரி, என்ன சாப்பிடலாம் நார்சத்துள்ள உணவுப் பொருட்கள், காய்கறி, கீரை, பழங்கள் வந்து நிறைய சாப்பிடுங்க. பப்பாளி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா பப்பாளியும் சாப்பிடலாம். நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் சாப்பிடும் பொழுது இந்த மூலம் பிரச்சனை வந்து கம்மியாகும். முதல்ல மலச்சிக்கல் தான் மூலத்துடைய ஆரம்ப நிலை அறிகுறி. சோ மலச்சிக்கல் வராம இருக்கணும்னா நீங்க நார்சத்துள்ள உணவு எடுக்கணும், நார்சத்துள்ள எடுக்கணும்னா நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் வந்து நீங்க சேர்த்துக்கணும். வெளியில போறீங்க அப்படின்னா நீங்க நிறைய தண்ணி குடிங்க, அவுட் சைட் ஃபுட்ட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. நாக்குக்கு ருசியா இருக்கேன்றதுக்காக நீங்க காரம் அந்த மசாலா எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா நாக்குக்கு ருசியா இருக்கும், ஆனா மறுநாள் காலையில மோஷன் போகும்போது எரிச்சல் வலி வந்து அவசப்படுறது நீங்களா இருக்கும். இப்ப எனக்கு மூலம் நோய் வந்துருச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ் பாத், அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்துல போட்டு அது லைட்டா உப்பு போட்டு நீங்க அதுல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வீக்கம் வந்து கம்மியாகும். சிக்ஸ் பாத் சொல்லுவாங்க, அதை நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டயட்ல வந்து மேனேஜ் பண்ண பாருங்க, நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க, அவுட் சைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுங்க, எஸ்பெஷலி பரோட்டா, சால்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இதுலயே வந்து மூலம் நோய் கரெக்ட் ஆயிடும். சப்போஸ் இதுல கரெக்ட் ஆகல அப்படின்னா ஆபரேஷன் போயிடாதீங்க, எடுத்த உடனே ஆபரேஷன் ஒரு லெவலுக்கு வந்து போயிடாதீங்க. நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க டாக்டரை நேர்ல பார்த்து அது என்ன வகையான மூலம், உள் மூலமா, வெளி மூலமா, ரத்த மூலமா, சீர் மூலமான்றத பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கான சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பைல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சோ தயங்காம, அதாவது மூல நோய் இருக்கு அப்படின்னா கை வைத்தியம் பண்ணி அதை அதிகப்படுத்தி நீங்க ரொம்ப அவசரப்படுறத விட தயங்காம டாக்டரை நேர்ல பார்த்து ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த மூல பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழலாம். நன்றி, வணக்கம்.